அமெரிக்காவில் புகலிடம் தேடுவோருக்கான கொள்கையை மாற்றி அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனால் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவில் தஞ்சம் அடைய விரும்புவோர் மெக்சிகோவில் இனி காத்திருக்க வேண்டியதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தஞ்சம் தேடுவதற்கான குடியேற்றுக் கொள்கையில் முந்தைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசின் முடிவுகளை மாற்றி புதிய அதிபர் ஜோ பைடன் அரசின் நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது புலம்பெயர்ந்தோருக்கான பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையினை அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் அலிஜெண்ட்ரோ மயார்கோஸ் வெளியிட்டுள்ளார் அதில் மெக்சிகோ எல்லைப் பகுதியில் தஞ்சம் தேடுவோரின் எண்ணிக்கையை குறைக்க புதிய கொள்கையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்